பீகார் மாநிலத்தில் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள 94 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. கடந்த 28 தேதி முதல்கட்ட தேர்தல் முடிவடைந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக நாளை மறுநாள் 94 சட்டப்பேரவை தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. மூன்றாம் கட்ட தேர்தல் வரும் 7 தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிஜேபி ஐக்கிய ஜனதாதளம் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று 4 பேரணிகளில் பங்கேற்று உரையாற்றுகிறார். முதலாவதாக சப்ரா என்ற இடத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் இன்று காலை உரையாற்றினார். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி இரட்டை எஞ்சின் பொருத்தப்பட்ட அரசாக செயல்பட்டு வருகிறது என்றும், ஆனால் காங்கிரஸ் மற்றும் ராஷ்டிரிய ஜனதாதள் கட்சிகளைச் சேர்ந்த இளவரசர்கள் தங்களது சிம்மாசனத்திற்காக போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் கண்டனம் தெரிவித்தார். பீகாரில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றும், தொடர்ந்து பீகார் மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் என்றும் பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். भाजपा के नेतृत्व में एनडीए का हमारा गठबंधन देश के गरीब के जीवन से, बिहार के गरीब के जीवन से मुश्किलें कम कर रहा है. दशकों तक गरीबों ने जिन सुविधाओं का इंतजार किया, जिनके लिए उन्हें न जाने कहां कहां चक्कर काटने पड़ते थे, वो अब उन्हें आसानी से मिल रहा है, हक से मिल रहा है. சப்ராவை தொடர்ந்து சமஸ்திப்பூர், மோதிஹாரி, பகாஹா ஆகிய இடங்களிலும் பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்று உரையாற்றுகிறார்.